இந்த சிவாஜி காலத்திலே இருக்கிறீங்க, அதை விட்டுட்டு நீங்கள் வெளியில் வாங்க. அதாவது ஒன்று சொல்லியிருக்கணும், சிவாஜி படத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க, இனிமேல் திரையிடாதீங்க. இல்லை நான் பார்க்குறது ரெண்டு படம் சார், ஒன்று எம்ஜிஆர் சார் படம் பார்ப்பேன், சிவாஜி சார் படம் இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கே தான் அதுதான் நான் பார்ப்பேன். சினிமா என் மைண்டில் இருக்கிறது தான். இன்னை இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்க படங்கள் எதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒன்று ரெண்டு ரேராக பார்த்துருப்பேனே தவிர நான் பார்க்கறதே கிடையாது. கண்டிப்பாக கண்டிப்பாக எங்கள் வீட்டில் சிவாஜி சார் எம்ஜிஆர் சார் படம் போடும்போது என் பேர பசங்க பசங்களே எழுந்து வெளில போயிடுவாங்க, நான் மட்டும் பார்த்துட்டு இருப்பேன். அவங்க இந்த காலகட்ட படம் போடும்போது நான் எழுந்து சீ சாப்பிட வெளில போயிடுவேன். இதுதான் இப்போ நீங்கள் மேடை நாடகங்கள் இப்போ போடும்போது நடிக்கும்போது யங்ஸ்டர்ஸ்லாம் இப்போ வந்து ரொம்ப பேர் வராங்க நாடகத்தை பார்க்க, அவங்க உங்ககிட்ட வந்து எப்படி இதை பற்றி எதாவது பேசுகிறாங்க? அருமையான பாராட்டுகள் சார். எல்லாரும் கேட்குற முதல் கேள்வி, நீங்கள் சிவாஜி சாரோட ரசிக்கிற சிவாஜியோட சாயல் இருக்க, சிவாஜி மாதிரியே நடிக்கிறீங்க. அது திருநெல்வேலியாக இருந்தாலும் சரி, மதுரையாக இருந்தாலும் சரி, பெங்களூரில் ஆக்சுவலி இவர் இப்போ தங்கப்பாடியர் சார் கூட வந்தார் என் நண்பர். அவர் என்ன பண்ணா, நாடகம் முடிஞ்சது கீழேந்து ஒருத்தர் சொன்னார், நாடக சிவாஜி வாழ்க அப்படின்னாரு. உடனே இவர் தான் அதை கரெக்ட் பண்ணி, என் நண்பர் தங்க பாண்டியன் அவர் நாடக சிவாஜி இல்லை மேடை சிவாஜி அப்படின்னாரு. உடனே மேடை சிவாஜி வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவே எத்தனை காலங்கள் கடந்தாலும் இன்னமும் இறந்த பிறகு அவங்க மக்கள் மனதில் வாழறாங்க. ஆமாம் சார், ஆமாம் சார். அது என்ன சொல்லுவாங்க, ஓவர் ஆக்டின்னு சொல்லுவான், அவரை மாதிரி வசனம் பேசாதேன்னு சொல்லுவான். இருந்தாலும் அவரை மறக்க முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க பாருங்க. கேரக்டர் அவர் தவிர வேறு யாரும் பண்ண முடியாது. அதுதான் வந்து மக்கள் மனதில். ஏன்னா ஒரு நேத்தி கூட நான் வந்து ஒரு நாடகம் நடித்தேன் சார், நான் சாப்பிட டின்னருக்கு கூப்பிட்டாங்க போகிறேன், அங்கே அவ்வளோ பேர் கூட்டிகிட்டு சார் ஃபேண்டாஸ்டிக், பிரமாதம், உச்சரிப்பு, நடிப்பு, மூணு கேரக்டர் பண்ணீங்க, மூணு டிஃப்ரெண்ட்டாக பண்ணீங்க, பிரமாதமாக இருந்தது சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ் மக்களுக்கு ஆர்வம் இருக்க பாராட்டுறாங்க. ஆனால் அதை என்னை பொறுத்தவரை திரைப்பட துறையில் இருக்கிறவங்க அது அவங்களுக்கு அது வரலேங்கிறதுனால அதை மூடி மறைக்கிறாங்க. இல்லை மூடி மறைக்கிறது இல்லை, அவங்க அவங்க வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் இருக்கும்போது வந்து பாராட்டுவாங்க. அவங்க நல்லா நடிக்கிறாரு, பிரமாதமாக நடிக்கிறாரு. நான் ஆனால் அவங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கிட்ட வரவும் மாட்டாங்க, கூப்பிடவும் மாட்டாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் சார், அது பண்ணுறதுக்கு என்ன ஃபோனில் சொல்லி கூப்பிட்டாங்க. நான் என் நாடகத்தில் நடிச்சிட்டு இருந்தேன், நீ டயர்டாக இருக்க வர முடியாதுன்னு கம்பல் பண்ணி கூப்பிட்டாங்க. போனேன், மேக்கப் போட்டு போகும்போது உள்ளார அஞ்சு சின்ன பசங்க இருக்காங்க, ஒரு லேடி, அந்த லேடிக்கு 17,000 ரூபா சம்பளம், ஹீரோவுக்கு 14,000 ரூபா சம்பளம், எனக்கு 1,000 ரூபா சம்பளம். அவங்க எல்லாமே மைமிங்கில் தான் இருக்கிறாங்க. நான் போன உடனே அந்த அம்மா டைலாக் முடித்த உடனே நான் டைலாக் இருக்கணும், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. நான் என்ன டைலாக் டேரக்டர் சொல்ல, போங்க 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 அப்படின்னாரு. நான் போய் டைலாக் ஆரம்பித்தேன். உடனே ஹீரோ சொன்னார், கட் கட் கட்னார். ஏன்னா எனக்கு முதல்ல குட் மார்னிங் சொல்லிட்டு வரணும் அப்படின்னாரு. நான் கேட்டேன், எந்த இன்ஸ்பெக்டர் சார் கிரிமினலுக்கு போய் குட் மார்னிங் சொல்லுவாங்க அப்படின்னு, இதெல்லாம் பேசாதீங்கன்னு டைரக்டர் சொன்னார். இதுக்கு தான் அந்த ட்ராமா ஆர்டிஸ்ட்டே கூப்பிடுறது இல்லை. அவர் கடைசியில் ராத்திரி 8 மணி வரைக்கும் வேணுன்னு என்னை இழுத்தடிச்சு முடித்த பிறகு சொல்கிறாரு, நீங்கள் இந்த புது படம் சீரியலு எல்லாம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நடிப்பு வரும்னாரு. சரி, எனக்கு அந்த மாதிரி நடிப்பு வேண்டாம் சார் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு வந்துட்டோம். இல்லை அதுதான், அது என்னென்னா இன்னைக்கு இருக்கிறது வந்து அவங்களுக்குள்ளேயே ரகசியம் பேசிக்கிற மாதிரி படம். ஆமாம் சார், ஆமாம் சார். அது வந்து இதுதான் நடிப்புன்றாங்க, நடிப்புன்றாங்க. இப்போ சத்தம் போட்டு பேச வீட்டில் இப்போ ஏதாவது இப்போ காலில் ஏதாவது விழுந்துட்டா கூட ஐயோன்னு தான் கத்துவாங்க. அப்போ ஐயோ இது கேட்டால் வந்து அண்டர் ஆக்டிங். ஆமாம், அது வந்து ஒரு மாதிரி மோனோ ஆக்டிங். என்னென்னமோ அதுக்கு ஒரு புது புதுசாக பேர் வச்சிருக்கிறானுங்க. வாய் விட்டு சிரிச்சா காமெடி, ஆனால் இப்போ ஹியூமர் பிளாக் ஹியூமர்னு ஒன்று இருக்குது, அது வந்து சிரிப்பில் கூட சைலண்ட்டாக சிரிக்கணும். அதுனால் ஒரு இழவும் புரிய மாட்டுது. புரிய மாட்டேங்குது சார். அதான் இந்த ஜெனரேஷன் கேப்போ இன்னொன்று. ஆனால் ஜெனரேஷன் கேப்புன்னு சொல்கிறோமே தவிர, நீங்கள் நாடகத்துறையில் அந்த இளைஞர் சமுதாயத்தை பார்க்கலாம். ரொம்ப பேர் வராங்க, இருக்கிறாங்க சார், ரொம்ப ஆர்வமாக வர்றாங்க. எத்தனை பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலி பெங்களூரில் ஒரு அனுபவம் சார், நான் வந்து பொன்னியின் செல்வன் நாடகம் நடிச்சிட்டு இருந்தேன். நாடகம் முடிச்சோடனே ஒரு 18-20 வயசு இருக்கும் பையன் கட்டி பிடிச்சிட்டு கேவி அழுகிறான். எனக்கு ஒரே ரொம்ப இதாகிடுச்சு, என்ன இவ்வளோ எமோஷனலாக அவனை வச்சுட்டோமா அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அவன் சொன்னான், எங்கள் அப்பா இறந்துட்டாரு, அவர் எப்போதும் பொன்னியின் செல்வன் படிச்சுட்டு இருப்பார், ஒரு மாதம் முடிதான் இறந்து போனார். அவர் ஏன் இந்த நாடக புக்கை படித்தாருங்கிறது இந்த நாடகத்தை பார்த்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுது. அதனால் இதை நான் எங்கள் அப்பா இப்போ இல்லையே இதை பார்க்குறதுக்கு அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து நான் எனக்கு தவிச்சு போயிட்டேன் சார் அந்த இதுன்னாரு. அப்புறம் நான் அவருக்கு ஆறுதல் சொன்னேன். அதே மாதிரி ஒரு லேடி 1952-53 அந்த காலகட்டங்களில் இந்த பொன்னியின் செல்வன் படித்தாங்களாம். அவங்க வந்து கலைஞர் மாதிரி ஒரு வீல் சேரில் தான் வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு காலெலாம் முடங்கி போச்சு, ஆனால் பொன்னியின் செல்வனில் நான் ரொம்ப பெரிய ரசிகை, அந்த கதையோடு நான் இன்வால்வ் ஆனவன், எனக்கு வந்து இந்த பொன்னியின் செல்வன் நாடகம் போடுறாங்கன்னு பார்க்கணும்னு வீட்டில் சொன்னேன். எனக்கு கரெக்டாக டிக்கெட் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க, வந்து பார்த்தேன். நான் என் மைண்டில் எப்படி செட் பண்ணியிருந்தேனோ அந்த இதை நான் வந்து விஷுவலாக பார்க்குறேன் அப்படின்னு. அது மூத்த தலைமுறையும் ரசிக்குது, இளைய தலைமுறையும் ரசிக்குது,
அதாவது நடுவில் இருக்கவங்களும் மிடில்லாம் ஆமாம் பீப்புளும் ரசிக்கிறாங்க. அதனால் எல்லா பீப்புளும் நாடகத்தை ரசிக்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னா ஆடிட்டோரியம் தொலைதூரம், வீட்டில் உட்காந்து டிவிக்கு முன்னாடி 10 ரூபா செலவு இல்லாமல் நம்ம வந்து பார்த்துட்டு போயிடலாம். அங்கே பணம், டிரான்ஸ்போர்ட்டேஷன், அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா சமூக இடைவெளி, அப்புறம் கொரோனா தொற்று. இல்லை அதுக்கு தான் வந்து ஏதோ உங்கள் டைரக்டர் புதுசாக வந்து அதை வந்து கேமராவில் பதிவு பண்ணி ஆமாம் சார் வீட்லேயே உட்காந்து பார்க்குற மாதிரி புக் மை ஷோலாம் போட்டிருக்காரு கேள்விப்பட்டேன். ஆமாம் சார், அதை பொன்னியின் செல்வனை வந்து புக் மை ஷோவில் போட்டிருக்காங்க. அது மிக பிரபலமான ஒரு நாடகம், பிரபலமான இது. அதை வீடியோ பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல வரவேற்பு இருக்குது சார். கண்டிப்பாக மக்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு பார்க்குறாங்க. ஆமாம், இப்போ வருஷம் இப்போ இந்த மார்கழி உற்சவம் நடக்கும். ஆமாம் சார், எல்லா சபாலையும் கர்நாடக சங்கீத கச்சேரி நடக்கும். ஆமாம் சார், இப்போ அவங்களே வந்து ஷூட் பண்ணி லைவில் தானே போட்டுக்கிட்டு. ஆமாம் சார், நேற்று எங்கள் நாடகம் கூட அப்படி தான். ஆடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர் தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா சமூக இடைவெளி விட்டு தான் விட்டாங்க, அவங்க யாரையும் அலோவ் பண்ணலை. பட் அவங்க டைரெக்டாக என்ன பண்ண லைவு போட்டுட்டு அந்த நாடகத்தை பார்க்குறேன். நாடகம் முடிச்சுட்டு நான் வெளில வரேன், அமெரிக்காவிலேருந்து என் பிரதர் சன்னு ஃபோன் பண்ணுறான், சித்தப்பா உங்கள் ட்ராமா பார்த்தா பிரமாதமாக இருந்தது அப்படின்னு. அந்த ரீச் கிடைக்குது. ஆனால் அந்த நேரில் உட்காந்துக்கிட்டு நாடகத்தை பார்த்து நம்மளுடைய ஒரு நாடகத்துக்கும் கை தட்டுறது, அப்புறம் அவங்க நாடகம் முடிஞ்ச வந்து நேரடியாக பாராட்டுறதுங்கிறது மிஸ் ஆகுது இல்லை? ரொம்ப உண்மையிலேயே சார், அந்த நேரடி பாராட்டு, அந்த நேரடி கைத்தட்டல், அது அது வந்து மிகப்பெரிய உற்சாகம். அதான் நமக்கு இதில் வந்து பெருசாக பணம் கிடைக்க போகிறதில்ல. கண்டிப்பாக நீங்கள் லோயஸ்ட் பேமெண்ட்னா 200 ரூபா கிடைக்கும், ஹையஸ்ட் பேமெண்ட்னா 500 ரூபா கிடைக்கும். நம்ம மேல்கொண்டு 200 ரூபா செலவு பண்ணணும் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வெளியே வீட்டு காற்றை போட்டு கொடுப்போம். ஆமாம், இந்த ஆத்ம திருப்தி வந்து நமக்கு அதில் கண்டிப்பாக சினிமாவில் கிடைக்கல. சினிமா போனால் புகழ் கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும், அவார்டு கிடைக்கும், பணம் கிடைக்கும், நடுவில் கிசு கிசும் கிடைக்கும், அதுவும் நிறையா வரும். பட் இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நம்ம கடந்தாச்சு. கண்டிப்பாக இருக்கிறது செல்ஃப் கண்டெயின்டாக இருக்குது, அது போதும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். உங்களை மாதிரி பெரிய டைரக்டரை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தா நான் சந்தோஷமாக பண்ணுவேன் சார். கண்டிப்பாக சார், இப்போது நீங்கள் வெளியூர்லாம் போயிருக்கீங்களா இந்த நாடகங்கள், அதாவது தமிழ்நாட்டை தாண்டி வேறு எங்கன்னா ஸ்டேட்? இப்போ கல்கட்டா போயிருக்கேன் சார், மகாகவி பாரதி பண்ணேன், அங்கே நல்ல வரவேற்பு. அதே மாதிரி இதில் மும்பை போயிட்டு வந்தோம், அங்கே சோஷியல் ப்ளே தான் போட்டோம். அந்த மனோவர் சார் குரூப்லேருந்து போனோம், மனசாட்சி அந்த இதெல்லாம் பண்ணோம், ஹிஸ்டாரிக்கல் ப்ளேயும் பண்ணோம். அங்கே ஆடியன்ஸ் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆடியன்ஸு. அங்கேயும் அந்த ஊர்லேயும் லேட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் கூட ஒரு பயம் இருக்குது. இருந்தாலும் தொலைதூரத்துலேருந்து ஜனங்கள் வந்து 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 எங்களுக்கு சின்ன சின்ன குழுக்கள் இருக்குது, நாங்கள் எல்லாம் இணைஞ்சு உங்கள் நாடகத்தை போடுறோம், நீங்கள் செலவு காஸ்ட்டை கம்மி பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எல்லா இடத்துக்கும் பரவலாக போட வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் கூட கேட்டாங்க. இல்லை, முன்னாடியெல்லாம் அரசாங்கம் வந்து கொஞ்சம் அந்த நாடகத்துறைக்குன்னு சில சலுகைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அது கிடைக்குதா? சில டிரான்ஸ்போர்ட் சலுகைகள் இருக்குது, மிச்சப்படி பெருசாக சலுகைகள் இருக்கிற மாதிரி எனக்கு அனுபவம் இல்லை சார். இன்னைக்கு இருக்கலாம், எனக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ கடைசியாக வந்து இப்போ நாடகம் வந்து இந்த கொரோனா வந்ததுனால தொடர்ந்து நேரடி காட்சிகள் நம்மளால் நடத்த முடியல. ஆமாம் சார், இப்போ இந்த கொரோனா முடிஞ்சு இந்த ஜனவரியில் இருந்தாது 2021 நம்ம நாடகம் போடலான்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் ஏதோ புதுசாக இதில் லண்டன்லேருந்து ஒரு புதுசாக ஒரு கிருமி வருது. ஆமாம் சார், ஆமாம் சார், இப்போ அது தொடருமா இல்லை நாடகங்கள் நடக்குமா எப்படி? அது இயற்கை தான் சொல்லணும் சார், நமக்கு வந்து அவ்வளோ தெரியல. ஆனால் நாடகத்தை பார்க்கணுங்கிற ஆர்வம் மக்களுக்கு இருக்குது, கூடவே இந்த பயம் இருக்குது. அது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கண்ணையன் சபத நாடகம் வந்து ஒரு முறை என்னாச்சுன்னா சார், டி நகரில் போட்டோம். நான் சொன்னது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ சௌரியராஜன், டாக்டர் சௌரியராஜன் எம்எல்ஏ இருந்தார், அவர் பொது விழாவில் மேற்கு மாவட்டத்தில் போட்டார். அப்போது அதை ஃப்ரீயாக போட்டார் அவர். அப்போ பார்த்தீங்கன்னா ஜனத்திரல் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, போலீஸ் கொண்டு வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாச்சு. அப்புறம் மதுரை எரியிற சீனை வந்து, அப்போ மதுரை கண்ணன் ஒருத்தர் வாயில் பெட்ரோல் வச்சுட்டு ஃபூ ஃபூன்னு ஊதி இப்போ தீபத்தை காட்டுவார், அப்படியே ஸ்டேஜ் எரியற மாதிரி இருக்கும். அந்த பெட்ரோலில் கொஞ்ச நேரத்தில் அதை அணைஞ்சிடும். மக்கள் பயந்துக்கிட்டு வெளியிலேருந்து மண்ணவாரி அரைச்சி அந்த தீயை அணைச்சாங்க. அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு நேச்சுரலாக இருந்தது, நேச்சுரலாக இருந்தது. அதுமாரி அதான், அதாவது உழைப்பு அதிகம், பலன் கம்மி, பாராட்டு அதிகம், பாராட்டு அதிகம் நாடகத்துக்கு. ஆமாம், அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு தான் எல்லா ஜனங்களும் நினைக்கிறாங்க. இந்த 2021 இந்த மாற்றங்கள் ஏற்படணும், தொடர்ந்து மேடை நாடகங்கள் நடக்கணும்,
நீங்கள் நடிக்கணும், மக்களுடைய பாராட்டு பெறணும், பெரிய திரையிலையும் சின்ன திரையிலையும் நீங்கள் தொடர்ந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இனிமேல் வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் பிரச்சனை கிடையாது சார், இல்லைங்களா? இப்போ நீங்கள் போ காலைல வாப்பா ஏழு மணிக்குன்னா ஏழு மணிக்கு கூட போயிடலாம். இல்லை எப்போதுமே அந்த டயத்தில் மெயின்டைன் பண்ண ஆஃபீஸில் இருந்த போது கூட நாடகக்காரங்களுக்கு வந்து என்னன்னா அப்போ ஈகோ இருந்தது, இப்போ ஈகோ கம்மியாகிடுச்சு, இருக்கு கம்மியாக இருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக அது வந்து என்னென்னா சினிமாவில் வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டால் தான் மேலே வர முடியும். அது ஒரு பெரிய ஒரு விஷயம், தலையெழுத்து. அது நமக்கு தேவையா தேவையா அப்படிங்கிற எண்ணம் என்ன இருக்கிறது தான் இப்போ குழப்பம். கண்டிப்பாக இல்லைன்னா டெய்லி ஏதோ ஒரு இதில் போய் பண்ணிட்டு வரலாம் சார். கண்டிப்பாக வாய்ப்பு டெஃபினட்டாக கூப்பிட்டா போனோம்னா கொடுக்குற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இந்த அசிங்கங்களை தான் யோசிக்க வேண்டியது. அது சில நேரங்களில் நாடகக்காரங்களுக்கு ஒரு பெரிய சாபக்கேடு என்னென்னா நமக்கு சீரியல்லையோ சினிமாலேயோ வாய்ப்பு வர அன்னைக்கு தான் மேடை நாடகம் இருக்கும். இருக்கும் அது ஒரு இது. எவ்வளோ 1000 500 நமக்கு கொட்டி கொடுத்தாலும் நாடகத்துக்கு ஒத்துக்கிட்டோம்னா நாடகத்துக்கு தான் போவாங்க. சினிமா வேணான்ற பண்ண முடியாதுன்ற ஒரு இதெல்லாம் இருக்கு. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் சார், இப்போ அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் புதுயுகத்தில் நாங்கள் பண்ணோம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் ஒரு கவிஞர் கேரக்டரை நான் பண்ணேன். அதனால் எனக்கு அந்த சொற்பொழி வழங்க முறையில் அதெல்லாம் ரொம்ப தெளிவாக என்ன கவிதையெல்லாம் சொல்ல சொல்லிட்டாங்க. நான் பாரதியார் பாரதிதாசன் கவிசை எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக சொன்னோன்னு அந்த இடத்துல எல்லாருக்குமே அது அட்ராக்டிவாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அதை அந்த கான்டாக்டே விட்டு போயிடுச்சு. இப்போ சமீபத்தில் ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் புரொடக்ஷன்லேருந்து ஃபோன் பண்ணி, சார் அரசியலில் சாதாரணமாக சீரியலில் உங்களை பார்த்தேன், அது இன்னும் என் மைண்டில் அப்படியே இருக்குது சார், பசுமரத்தாணி மாதிரி. இப்போ இந்த சீரியலில் ஒரு வாத்தியார் கேரக்டர் இருக்குது, அது நீங்கள் வந்து பண்ணி கொடு, முக்கியமான கேரக்டர் பண்ணி கொடுக்கணுன்னாரு. எனக்கு இவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சு நம்மளை ஒருத்தர் கூப்பிட்றாருன்னு பெருமையாக இருந்தது. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நான் காலில் ஃப்ராக்ஸ் ஆகி மாவு கட்டு போட்டுட்டு, அதாவது அந்த துரதர்ஷனங்கிறது எனக்கு எப்படி தான் அதெல்லாம் தீர்ந்துடும் சார். நீங்கள் இனிமேல் நடிக்கலாம் சீரியல் சினிமா எல்லாத்துலேயும் வெற்றி பெறணும். எங்கள் வெல்கம் தமிழ் டாக்கி சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எங்கள் நேயர்களுக்கு ஏதாவது சொல்கிறதா இருந்தால் சொல்லலாம். ரொம்ப நன்றி நேயர்களுக்கு. வெல்கம் டாக்கிஸ் நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்தா தான் எங்களை மாதிரி பின்னணியில் இருக்கிற கலைஞர்கள் கொஞ்சமாவது முன்னணிக்கு வர முடியும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய காலகட்டங்கள் முடிய போகுது. இளம் தலைமுறையினர் வந்து மேலே வரணும்னு ஆர்வத்தில் இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பொசிஷனில் இருந்தேன், செட்டில் ஆனேன், அதனால் எனக்கு வந்து வாய்ப்பு இருந்தாலும் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. ஆனால் நிறைய பேர் விடுபிடித்த ஆடியன்ஸு நடிகர்கள் நடிக்கணும், ஸ்க்ரீனில் தெரியணும், நாடகத்துக்கு வரணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப துடிப்போடு ஆர்வத்தோடு நூற்றுக்கணக்காக நூற்றுகள் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் டெய்லி சென்னைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் உங்களை மாதிரி சேனல் தான் வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்குது. அதுக்கு மக்களுடைய ஆதரவு பிறவில் இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். பல இளைஞர்கள் திசை மாறி போகாமல் கலைத்துறையில் வெற்றி கொடி நாட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் வழங்கணும்னு கலைஞர்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சாருக்கு மிக மிக நன்றி.